Hi, good morning students. இன்னைக்கு தையல் கிளாஸ் நம்ம பார்க்க போறோம். வாங்க. இப்ப நம்ம வந்து எல்லா ப்лауஸ் வச்சு நம்ம நிறைய கட்டிங் பண்ணிட்டோமா? இப்ப வந்து நம்ம வந்து அளவு எடுத்து மெஷர் வச்சிருக்கோம். அந்த டேப்ல வச்சு நம்ம இன்னைக்கு கட் பண்ண போறோம். லைனிங் ப்лауஸ் நம்ம கட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் லைனிங்கை நம்ம கட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து என்ன செய்வோம்? லைனிங் ப்лауஸ் மேல போட்டு அத கட்டிங் பண்ணி எடுத்துருவோம். இன்னைக்கு ஒன்லி கட்டிங் மட்டும் நம்ம பார்க்கலாம். நம்ம லைனிங் ப்ளவுஸு டேப்பில் அளவு வச்சு கட் பண்ண போகிறோம். ஓகே, வாங்க கிளாஸுக்கு போகலாம். பாருங்கள், இந்த நம்ம மெஷர்மெண்ட்டு நோட்டில் எழுதி வச்சுருக்கோம். அதுலேருந்து நம்ம எடுத்துப்ப நம்ம சேர்ப்போம். பாருங்கள், பேக் சைடு முதுகு மடித்து தைக்க லைனிங்க்கு ஒரு அரைஞ்சி ஒரு இஞ்சி மார்க். பார்க் போட்டேன். அடுத்தது இன்ச்சு டேப். இன்ச்சு டேப்பில் இப்போ நம்ம ஒயரம் என்னன்னு பார்க்கணும். ப்ளவுஸ் ஒயரம் 16 வருது. இப்போ நம்ம 16 வருதுன்னா அரைஞ்சி சேர்த்து 16.5 வைக்கணும். இங்கே பாருங்கள், கீழே இருந்து 16.5. வச்சுட்டோம். செஸ்ட் வந்து செஸ்ட் 36னா நம்ம ஒரு பகுதி 40 வச்சுக்கணும். 10 11 வச்சுக்கணும். இப்போ இங்கே பாருங்க, செஸ்ட்டு வந்து 9 9 9.5 தான் செஸ்ட்டு. இது எஸ்ட் போட்டிருக்கோம் நம்ம. இப்போ ஷோல்டர் அளவு வந்து 5.5 அளந்துருக்கோம். 6 அளந்துருக்கோம். தையலுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம 5 அளந்துருக்கோம். 5.5 வச்சுருவோம். பாருங்கள், ஸ்கேலால் கோடு போட்டுருவோம். ஷோல்டர் அளவு, ஷோல்டர் கழுத்து வந்து நல்லா இறக்கமாக கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், 9.5 மார்க் பண்ணியிருக்கேன். இதில் 6 இன்ச் போயிடுச்சுன்னா 9 கழுத்து. கழுத்தோட அகலம் வந்து ஒரு 2 இன்ச் வைக்கணும். கழுத்து ஷோல்டரு குறுகலாக கேட்டிருக்காங்க. அதுக்காண்டி இப்போ இந்த 36 சைஸுக்கு 5.5 வச்சா போதும். ஆமுல் உயரம், ஓகே, 36 சைஸுக்கு 5.5 வச்சா போதும். ஆமுல் உயரம் பாருங்க. இந்த மூளையில 1 இன்ச் 1.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கணும். பண்ணிட்டு ஆமுல் ரவுண்ட். இப்போ இந்த உயரம் நம்ம வச்சுட்டோம் கழுத்துக்கு. பாருங்க, இதுக்கு இதுக்கு டானா போட்டு அழகாக நம்ம விட்டு வேண்டியது இல்லைங்களா? இங்கே பாருங்க, அப்படியே ரவுண்டு. இப்போ பேக்கு நம்ம வரைஞ்சிட்டோம். பேக்கு வரைஞ்சிட்டோம். ப்ளவுஸோட உயரம், ஷோல்டர் அகலம், கழுத்து உயரம், ஆமுல் உயரம்,
ஆமல் சுற்றளவு சைடு ஒயர். இப்போ நம்ம கட்டிங் பண்ணிடலாம். ஒன்லி பேக் மட்டும் நம்ம கட் பண்ணுறப்போ திரும்ப நம்ம இதை கட் பண்ணிட்டு நவுத்தி வச்சிருவோம். இந்த பீஸ் இப்படி இருந்துச்சு இல்லைங்களா, இப்படி தானே இப்போ நம்ம பேக் எடுத்திருக்கோம். இந்த பகுதி இப்போ நம்ம சைடு வரணும், இங்கே வரணும், அப்படியே திருப்பணும். இது வரணும் நம்ம சைடு, இந்த இடம் வரணும். வந்தாச்சா, வரும் இந்த பேக்கை தூக்கி மேலே போடாது. பேக் தூக்கி மேலே போட்டாச்சு. இப்போ இதில் ஒரு ஊக்கு நம்ம பின்னு இதில் குத்தணும். பாருங்க பின்னு ஒன்று எடுத்து குத்திடணும். சைடு ஒயரும் அஞ்சு பண்ணிட்டோங்களா, அங்கே பாருங்க கழுத்து இப்படி வரைஞ்சிட்டு முன் கழுத்துக்கு மார்க் பண்ண வேண்டியதான். முன் கழுத்து எத்தனை, ஒரு 8 இன்ச்சு வச்சுக்கலாம். இங்கே பாருங்க இப்போ நம்ம டானா போட்டாகணும். இந்த மார்க்குக்கும் இதுக்கும் டானா போட்டாகணும். போட்டேன் இப்போ ரவுண்ட் பண்ணி வெட்டிடணும். கட் பண்ணிட்டீங்களா, இப்போ அந்த ஊசி எடுத்துட்டு பேக் பீஸை நம்ம எடுத்துடணும். இந்த பேக் பீஸ் எடுக்கும்போது இந்த இடத்துல ஒரு டாட்டு பிடிக்கணும், 3 இன்ச்சு 4 இன்ச்சு. இந்த பாருங்க, இப்படி ஒரு புள்ளி வச்சுக்கணும். இந்த புள்ளியை இங்கேயும் வைக்கணும் நம்ம. அப்படி கோடு போட்டுருங்க. இப்போ பேக்கு தூக்கி போட்டாச்சு. இப்போ பட்டன் பட்டி ஒயரை வந்து 5 வைக்கணும். யோக் பீஸ் வந்து 1 mark பண்ணிட்டேன். அவ்வளோதான் இந்த ப்ளவுஸோட ப்ளவுஸ் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் துணி இருக்கு பாருங்கள் கீழே மேலே, அதை கட் பண்ணிடணும். பாருங்கள் இந்த சென்டரில் இங்கே ஒரு மார்க்கு, இந்த சென்டரில் இங்கே ஒரு மார்க்கு. இப்போ இதே பல்லம் வெட்டணும். இப்போ பாருங்கள் 6 இன்ச்சு இப்படி வச்சுக்கணும். இந்த ரவுண்டில்
அப்படியே ஒரு தைய மாப்பாருக்கு இப்படியே ஒரு கட்டிங். ரவுண்ட் வரைஞ்சிட்டிங்களா? இந்த சென்டரில் இங்கே ஒரு அர்க்கா டாட்டு. இப்போ நம்ம டாட்டு இப்போ டாட்டு பிடிக்கிறதுக்கு நீ பாருங்க, 2 இன்ச்சு மார்க்கு. அதே மாதிரி இங்கே 2 இன்ச்சு மார்க்கு. இந்த அர்க்காத்துல இந்த சென்ட்ரு அடுப்பு மாதிரி இருக்கு அந்த இடம். இப்போ பாருங்க, போட்டு காமிக்கிறேன், அடுப்பு மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்க, இதுக்கு நேராக இந்த புள்ளி, இதுக்கு நேராக இந்த புள்ளி, இதுக்கு நேராக இந்த புள்ளி. இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம், எல்லா வேலையும் முடிஞ்சு, ஃபினிஷ். பேக்கும் ஃப்ரிண்ட்டும் நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ இது கரெக்டாக இருக்குன்னு நம்ம வச்சு பார்க்கணும். சூப்பர், பர்ஃபெக்ட். இப்போ கட்டிங் நம்ம ஃபுல்லாக எடுத்துட்டோம். இப்போ நம்ம ஸ்லீவ் எடுக்க போகிறோம். ஸ்லீவ் வந்து ஒரு 10 இன்ச்சு மடிச்சிட்டேன். ரெண்டா எடுத்துட்டு கோடு பாருங்க. உயரம் 10, ஆப்போசிட்லேயும் 10, ஆப்போசிட்டில் 2 இன்ச்சு கம்மியாக பாருங்க. ஸ்லீவ் நம்ம இதில் எவ்வளோ பார்க்கணும், 8 போட்டிருக்காங்க ஸ்லீவ். அவ்வளோதான். ஓகே, தெரியுதுங்களா மார்க்கு? இங்கே பாருங்க, இப்போ நம்ம கட் பண்ணிடணும். இப்போ கிராஸ் இந்த இடம் கம்மியாக எடுக்கிறது, எடுத்துட்டு இதை அர்க்காத் பண்ணணும். மடித்து வச்சு தைக்கிற இடம் இது இல்லைங்களா? இங்கே ஒரு அர்க்காத் போட்டேன். இப்போ பள்ளம் இங்கே பாருங்க, 2 பீஸில் 6 இன்ச்சு இந்த சென்டரில் மார்க் பண்ணி பள்ளம் வரையணும். இப்போ பாருங்க,
பல்ல நம்ம வரைஞ்சிட்டோம். இப்போ பாருங்க இது ஒரு அர்க்கம், அவ்வளோதான். இனி நமக்கு யோக்கு ஓகே காய்ஸ், இந்த கட்டிங்கை நீங்கள் பாருங்கள், நெக்ஸ்ட் கட்டிங்கில் சந்திக்கலாம். ஓகே.